வணக்கம் தினமலர் ரிவ்யூஸ். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டு டேரக்டா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோடைய டேரக்டர் விக்னேஷ் அவர்கள். இந்த படத்தோடைய கதை என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா ஒரு பையன் இருக்காங்க, அவங்க அப்பா கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பையனுக்கு வந்து லங்ஸ்ல ஒரு சிலமான பிரச்சனைகள் இருக்கு. அதனால அவர் எப்பயுமே வந்து ஆக்சிஜன் சிலிண்டரோடு இருந்தால் மட்டுமே அவரால் உயிர் வாழ முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு இருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்காங்க. கோயம்புத்தூர்ல வந்து கொச்சின்ல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு டிராவல் பண்ணி போகணும் ஒரு ஆப்ரேஷனுக்காக. அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சுனா இந்த பையன் வந்து நார்மலாக எப்படி குழந்தைங்கலாம் சந்தோஷமாக விளையாடுறாங்களோ அந்த மாதிரி ஒரு ரெகுலரான நார்மலான பயம் மாறிடலாம். அந்த ஒரு விஷயத்துக்காக இந்த அம்மாவும் இந்த குழந்தையும் வந்து கொச்சினுக்கு டிராவல் பண்ணி பஸ்ஸில் போயிட்டே இருக்காங்க. திருதிப்புன்னு ஆகுது, லேண்ட்ஸ்கேப் ஏற்படுது. அந்த லேண்ட்ஸ்கேப்பில் பஸ்ஸுக்குள்ளே இவங்க மட்டும் இல்லாமல் இவங்க கூட பயணம் செய்கிற ஒரு 10 பேசஞ்சர்ஸ் அந்த பஸ்ஸுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பஸ்ஸுக்குள்ளேருந்து அந்த புதை மணலுக்குள்ளேருந்து இவங்க எப்படி வெளியில் வராங்க, அதுக்கு நடுவில் அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் நடக்குது அப்படின்றதா இந்த படத்துடைய கதையாக இருக்குது. முக்கியமாக இந்த படத்துடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதையில் சொல்ல வந்த அந்த ஃபேக்டர் ஒரு மெசேஜாக சொல்லுவாங்களே எல்லா படத்துலையும், அந்த ஒரு விஷயம் இதில் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப டீட்டெயில்டாக அதை சொல்லியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், படத்தோடைய இந்த ஓப்பனிங்லேருந்தே அது ரொம்ப கிளாரிட்டியாக சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வறட்சியாக, அந்த வறட்சியான கிராமத்தில் வந்து புல்லு மட்டும் இருந்திருக்கு. இந்த மான்கள்லாம் வந்து தொடர்ந்து அந்த புல்லுங்களை போய் சாப்பிட்டுட்டு அதுங்க சந்தோஷமாக இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த புல்லுக்கு ஒரு பயம் வந்துருச்சான். இதே மாதிரி இந்த மான்கள் டெய்லி நம்மளை சாப்பிட்டுட்டே இருந்தால் நம்மளோட இனமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலைகளை விஷங்களாக மாற்ற ஆரம்பிச்சிருச்சான். அதுக்கப்புறம் அந்த மான்கள் வந்து அந்த புல்லை சாப்பிட்டு கிட்டத்தட்ட வந்து 1000-1500 மான் இறந்து போயிடுச்சான். அதை பார்த்தீங்கன்னா இயற்கை அதை எப்படி அடாப்ட் பண்ணிக்கிதுன்னா, அதுக்கு அழிவு அப்படின்னு ஏற்படுற ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அது எதிர்த்து போராடக்கூடிய சக்தி நேச்சராகவே அதுக்குள்ளேருந்து வர ஆரம்பிச்சிருது அப்படின்றத இந்த படத்தை ஸ்டார்டிங் அந்த ஓப்பனிங்லேருந்தே ரொம்ப தெளிவாக காட்டுறாங்க. அதை நோக்கி தான் படமும் ட்ராவல் ஆகுது. முக்கியமாக ஆங்காங்கே காட்டின ஷார்ட்ஸு, அந்த கவரில் போய் அந்த செடி மாற்றுற விஷயமா இருக்கட்டும், அதே மாதிரி இந்த குழந்தைங்களாம் அந்த ஃபேன் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க தெரியுங்களா, காற்று எந்த பக்கம் அடிதோ அந்த பக்கம் காட்டினீங்கன்னா அது அழகாக சுத்தம், அதில் அந்த கவர் மாற்ற சிக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், மொத்தமாக அவங்க சொல்ல வர விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்டிக் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம மணல் எல்லா இடத்துலையுமே, மண், தண்ணி, காற்று எல்லா இடத்துலையும் இந்த பிளாஸ்டிக் போட்டு ரொப்பி வச்சுருக்கோம். அதனால் வந்து இந்த இயற்கை மாதாவால் அந்த மூச்சு விடுறது அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லான ப்ராசஸாக மாறிட்டு வருது. ஒரு நாள் அதே ப்ராசஸ் நமக்கு நடக்க போகுது, அப்போ நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்றதா இந்த ஒரு ஸ்டோரியில் சொல்ல வந்த ஒரு விஷயம். அதை ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஒரு த்ரில்லர் ஜானரில் இது நவருது அப்படின்றதுனால அந்த படபடப்பான விஷயங்கள் அப்படின்றது முக்கியமாக படத்துடைய அந்த ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அதில் சந்தேகமே இல்லை. அதேமாதிரி டுவர்ட்ஸ் த அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் எண்டு இது ரெண்டுமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆயிருக்கு, அது சந்தேகமே இல்லை. ஏன்னா முக்கியமாக அந்த எண்ட் ஆஃப் த போர்ஷனில் கொஞ்சம் ட்ராகாக இழுத்துற போகிறாங்கன்னு யோசிச்சிருந்தேன், அது ரொம்ப ஷார்ட்கட்டாக சும்மா டக்கு டக்கு முடிச்ச ஒரு ஐடியா எக்ஸலண்ட். அதே மாதிரி இந்த ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த திரைப்படம் இதுக்கு முன்னாடி ஷார்ட் பிலிமா வந்திருந்தது, ஷார்ட் பிலிம்ல இன்னும் பரபரப்பா இருந்தது, பட் பெரிய பட்ஜெட்டா வரும்போது இன்னும் கொஞ்சம் சிறப்பா பண்ணியிருந்திருக்கலாமோன்ற ஒரு சின்ன ஏக்கம் வருத்தம் எனக்குள்ள இருந்தது. அதுக்கான ரீசன்ஸ் நான் கண்டிப்பா சொல்றேன். அதுக்கடுத்தபடியா இந்த படத்தில் நடிச்ச ரித்விக், அவர் தான் இந்த படத்துடைய சூப்பர் ஸ்டார். ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. முக்கியமாக வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு சுவிட்சை வந்து அவர் மாற்றி போடணும், அந்த இடத்துல வேறு யாராலையும் அந்த சந்துக்குள்ளே நுழைய முடியாது, அந்த குழந்தை தான் போனோம். அந்த இடத்துல நயன்தாரா மேம் பார்த்து ஒரு சூப்பரான விஷயத்தை அவர் பேசுவார், அந்த டைலாக் டெலிவரி, அதில் அந்த குழந்தைக்கும் அந்த அம்மாவுக்குமான அந்த லவ் இருக்கும் தெரியுங்களா, அது அவ்வளோ சூப்பராக ரொம்ப நேர்த்தியாக கொண்டு வந்திருந்தார். அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அதை தாண்டி படத்தில் நடிச்சிருந்த எல்லா ஆர்டிஸ்ட் நயன்தாரா உட்பட எல்லாருமே எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் முருகதாஸோடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் தனியாகவே இருக்கு, ஏன்னா அவருடைய அந்த கேரக்டர் ஆர்க்கில் அந்த வேரியேஷன்ஸ் இருக்குது, அது ரொம்ப சூப்பராக வந்து அவர் டெலிவர் பண்ணியிருக்கார் அப்படின்ற சந்தேகம் இல்லை. எல்லாருக்குமே அந்த சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் இவரோட கேரக்டர் இன்னும் தனியாகவே தெரிஞ்சுது அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. அதே மாதிரி படத்தோடைய மியூசிக் ரான் ரொம்ப சூப்பராக போட்டிருக்காரு, ஏன்னா ஒரு சில இடங்கள்லாம் ரொம்ப சாம்பிளாக ரொம்ப நார்மலாக தான் போயிட்டுருக்கு, இவரோட மியூசிக் மூலிமா அது அடுத்த லெவலில் எலவலேட் பண்ணி நம்மளை பயம் கொடுத்துற மாதிரி ஒரு சீக்வன்ஸ்குள்ளே தள்ளுறாரு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபர், ஏன்னா முழுக்க முழுக்க ஒரு பஸ்ஸுக்குள்ளே நடக்கும் போது அந்த பஸ்ஸுக்குள்ளே என்னென்ன மாதிரியான விஷயங்களாக காட்டி அந்த ஒரு படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக காட்ட முடியுமோ அவருடைய எஃபர்ட்ஸை பெருசாக போட்டிருக்காரு. அதே மாதிரி விஷுவல் டீம், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்க அந்த விஷயங்கள், ஏன்னா ரொம்ப சின்ன பட்ஜெட்டு, அந்த சின்ன பட்ஜெட்டில் அவங்களுடைய பெஸ்ட்டை எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த படத்துடைய நெகட்டிவ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்ன தோணுச்சு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஜியாகிரபிக்கல் ரேஞ்ச், அந்த கதை அவங்க யோசித்த விதமே கொஞ்சம் தப்பாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. எதனால் சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல, ஏன்னா இவங்க கோயம்புத்தூர்லேருந்து கொச்சின் போகிறாங்க, அது வந்து ஒரு மலைப்பிரதேசம். ஆக்சுவலாக எப்பயுமே நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டியை பொறுத்த வரைக்கும் மலைப்பிரதேசத்தை விட இந்த மாதிரி நார்மலாக இருக்க சிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர், சென்னை, இந்தந்த மாதிரியான ஏரியாக்களில் தான் அந்த ஃபெசிலிட்டிஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவங்க இப்படியே அந்த கதையை மாற்றி கொச்சின்லேருந்து இங்கே கோயம்புத்தூர் வர மாதிரி
பண்ணும்பொழுது அங்கே ஒரு பிரச்சனைகள் நடக்குது அப்படின்ற மாதிரி கதைக்களத்தை வச்சுருந்தா கூட கொஞ்சம் நம்பும்படியாக இருக்கும். அந்த இடத்துலே ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் இருந்தது. அதுக்கடுத்தபடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாமல் ஒரு கேரக்டர் பேகை மறந்துட்டேன் அப்படின்றதுக்காக அவர் ஒரு விஷயத்தை யோசித்து அவர் தான் ஒரு 80% ஆஃப் த க்ளூவே இந்த இடத்துக்கு கொண்டு வர்றாரு அந்த ரெஸ்கியூ டீமே. அது கொஞ்சம் வந்து நேர்த்தியே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதை வேறு யாராவது பண்ணியிருந்துருக்கலாமே, இல்லை ஏதாவது வேறு ஏதாவது ஒரு இன்ட்டு கொடுத்துருக்கலாமேன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்தபடியாக டுவர்ட்ஸ் த எண்டு கிளைமேக்ஸில் ஒரு விஷயம், அந்த இயற்கையாக ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி அதை சொல்ல விரும்பலை, ஏன்னா ஏற்கனவே ஒரு ரெண்டு ஸ்பாய்லர்ஸ் பண்ணிட்டேன். இன்னொரு விஷயம், ஒரு மேஜிக்கலாக ஒரு விஷயம் வச்சுருக்காங்க, அது வந்து ஒரு சில பேருக்கு அக்செப்டபிளாக இருக்குது. முக்கியமாக நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மான் கதையை சொன்ன தெரியல, அந்த கதையே நீங்கள் உண்மை அப்படின்ற ஒரு பட்சத்தில் நம்புறீங்க அப்படின்றபொழுது அவங்க ஒரு கிளைமேக்ஸில் ஒரு கதையை வச்சுருக்காங்க, அதில் அந்த கதை கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். இல்லை எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மான் கதையே எனக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை, ஒரு மாதிரி நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கிளைமேக்ஸ் வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க கிரிஞ்சாக தான் இருக்கும் அப்படின்ற சந்தேகமே இல்லை. அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக சொல்லியிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். அதேமாதிரி அந்த பஸ்ஸுக்குள்ளே எல்லாருமே சண்டை போட்டுக்கிறாங்க, ஏன்னா ஆக்சிஜன் கம்மியாக அவங்களுக்கு வந்து அந்த அக்ரெசிவ்னஸ் முக்கியமாக நாம் உயிரோடு இருக்கணும் அப்படின்ற அந்த பயம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அவங்க எல்லாருமே அந்த மாதிரி ஆக்டிவாக பண்ணுற விஷயங்கள் நிறைய காட்டுறாங்க. ஆனால் நயன்தாரா அவர்களை பொறுத்த வரைக்கும் மட்டும் பார்த்தீங்கன்னா, அவங்க ஏதாவது ஒரு சில இடங்களில் தான் அவங்க கொஞ்சம் டயர்டாக வர மாதிரியே காட்டுறாங்க, மற்ற இடத்துலலாம் அவங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அவங்க ரொம்ப கூலாக அந்த விஷயத்தை எல்லாமே ஹேண்டில் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை உண்படுது. அதுக்கு அடுத்தபடியான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு போலீஸ் கேரக்டர் வருது. அந்த போலீஸ் கேரக்டர் ரொம்ப டாமினண்ட்டாக காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மிஸ்ஸிங் இருந்துச்சு. ஏன்னா இந்த போலீஸ் கேரக்டர் வந்து இந்த இடத்துலையும் ஸ்பாயிலர் சொல்லிடுறேன், என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு கேரக்டர் சாவடிச்சிடும், அந்த கேரக்டர் ஜெயிலேருந்து வந்திருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏற்கனவே அந்த கேரக்டர் சாவடிச்சிட்டாரு, அதுக்கப்புறமா மற்ற இருக்க கேரக்டர்ஸும் சாவடிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்குது. ஆனால் அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஜெயிலுக்குள்ளேருந்து வெளியில் வந்திருக்காரு, அவரை சாவடிச்சார்னா ஒரு போலீஸ்காரரு, அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக போலீஸ்காரருக்கு அமையாது. அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் போதாம் போக்கில் நம்ம கதையில் சொல்லும்பொழுது ஆடியன்ஸாக புரிஞ்சுப்பாங்கன்னு நினச்சி அந்த விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணியிருந்திருக்காங்க. அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம், அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் திங்க் பண்ணுறேன். இந்த மாதிரி படத்தில் நிறைய ஃப்ளாஸ், முக்கியமாக படத்தோடைய செகண்ட் ஆஃப் ஓப்பன் ஆரம்பித்ததுலேருந்து டுவர்ட்ஸ் இந்த ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்குமே வந்து, எப்பா நீங்கள் வெளியில் போவீங்களா மாட்டிங்களா, என்ன தான் சொல்ல வரீங்க, தயவுசெய்து எங்களை ஆளை விடுங்கடா சாமி அப்படின்ற ரேஞ்சில் நம்மளை ஒரு கட்டத்தில் உட்கார வச்சுறாங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ரைட்டிங்கில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம், வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ் வச்சுருக்கலாம். ஏன்னா அந்த ஓட்டக்குள்ளே ஒரு ரெண்டு பேர் போகிற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்கும் போதே தெரிஞ்சிது ப்ரெடிக்டபுளாக இதுதான் நடக்க போகுது, கடைசியில் அதுக்குள்ளேருந்து ஒரு கை வெளியில் வரப்போகுது அப்படின்றது முதல் கொண்டு நம்ம யோசிச்சிடும். அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தால் இன்னும் படம் கொஞ்சம் பெட்டராக நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம் அப்படின்றது சந்தேகம் மேலே. டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் கண்டிப்பாக ஒரு சூப்பரான மெசேஜோடு முடிச்சிடறாங்க. ஓவராலாக இந்த ஓட்டு வந்து ஒரு நார்மலான ஒரு ஜாலியான ஒரு படம் பார்க்கணும், ஒரு பீஸ்ஃபுல்லாக நம்ம வந்து வீக்கெண்டில் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஃபேமிலியாக எந்த விதமான அந்த குழந்தைங்களோட பார்க்கும்போது ஏதாவது முகம் சுளிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் இல்லாத மாதிரி ஒரு படம் பார்க்கணும்னா கண்டிப்பாக ஓட்டு ஒரு நல்ல திரைப்படம். அதில் சந்தேகமே இல்லை. நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத கீழே இருக்கும் காமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அதுவரையும் டாடா பாபா சொல்லி, நான் பிரவீன் கேஎஸ், பாய்.